ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசி டிவி சேனல். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக மோட்ஸ் அண்ட் டெலிவரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எக்ஸ்ட்ரீம் ஹில்ஸ் மேப் ரோடுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த மேப் மோட் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேப் மோட்லேருந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த மேப் மோட் வந்து எப்படி ஆல்டர் பண்ணி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேரேஜில் மூடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெஹிக்கிள்லேருந்து மேப் சேஞ்ச் பண்ணி கீழே பிளேன் இருக்கும், ப்ளே கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ மேப் வந்து உங்களுக்கு வந்து கேமில் லோடிங் ஆகிடுச்சு. வாங்க அந்த மேப் மோட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இப்போ ஜிபிஎஸ் கிளிக் பண்ணி காட்டுறேன், எது வந்து பழைய மேப்பு, எது வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் ஜிபிஎஸ் கிளிக் பண்ணி பார்ப்பேன். ஒரு லாங்காக ஒரு ரோடு பார்த்தீங்களா, இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் தெரியும், அது வந்து பழைய மேப்பு. இப்போ ரெண்டு லைன் வந்து புது லைன் வந்து போகுது, இதுதான் புது மேப்பு. வாங்க அந்த மேப் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இப்போ பழைய மேப் எது வந்து எது, இப்போ வந்து புது அப்டேட் எதுன்னு வாங்க வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணிட்டு நேராக போனீங்கன்னா பழைய மேப்பு தான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு காட்டும். நம்ம வந்து அந்த வழியில் போக வேண்டாம், நம்ம ஆல்ரெடி அந்த மேப் வந்து ப்ளே பண்ணிட்டோம். நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தோன்னே தெரியும் ரோடு வந்து போகும், இதை வந்து நம்ம இந்த பழைய மேப்பு. இப்போ வந்து புது மேப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டனல் தெரியும், நம்ம டனல் வழியாக போகலாம். டனல் வழியாக போனாங்களா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ரோடு வந்து தெரியும். ஜிபிஎஸ் கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரைட்டாக தெரியும். இதில் வந்து மேப் மோட்ல வந்து மூணு டனல் கொடுத்துருக்காங்க, லாங்கஸ்ட் டனல் கொடுத்துருக்காங்க. நம்ம டனலில் கடந்து போனால் என்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். மூணு டனலையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டா ஒரு பாலம் கொடுத்துருக்காங்க. அந்த பாலம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம் தான் ஞாபகம் வந்துச்சு. பாம்பன் பாலம் தான் கடல் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இப்போ கேம்லேயும் கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த பாலத்தில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த பாலம் வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த ஆஃப் ரோடு மேப் வந்து எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு இந்த மேப்போடு வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. பாலம் எவ்வளோ பெரிய பாலங்கிறது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகக்கூடாதுனால வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிவிட்டேன். பாலத்தோட எண்டிங் வந்து நான் வண்டியை வந்து திருப்பிக்கிறேன். இந்த பாலத்து இடையில பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஒரு ஆக்ஷன் ப்ளேஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஸ்பீட் பண்ணிட்டு ஆஃப் ரோடு மேப் வந்து எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம அந்த பிளேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வாங்க இப்போ ஆஃப் ரோடு போகலாம். ஆஃப் ரோடுக்கு வந்து நீங்கள் போனால் லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணணும்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லெஃப்ட் சைட்லேயும் ஆஃப் ரோடு வந்து தெரியும். இப்போ வந்து ஆஃப் ரோடுக்குள்ள வந்து போகலாம். ஆஃப் ரோடில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி போகணும்னு பார்ப்போம். நான் வந்து ஜிபிஎஸ் கிளிக் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ வளைவளைவாக உங்களுக்கு ஆஃப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். வாங்க அந்த ஆஃப் ரோடு மேப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு வீடியோ லாஸ்ட்டில் வந்து இந்த மேப்போடு வந்து கேமில் எப்படி அப்டேட் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம்.
இந்த வீடியோவில் ஆஃப்ரோடு மேப் வந்து எப்படி இருக்கும் பார்த்துப்பீங்க. இந்த மேப் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன். மேப் மோடு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. இந்த மேப்போட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லாம் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த மேப் வந்து எப்படி அடிப்படனு பார்க்கலாம். மொபைலில் இச்சட்டாக ஜாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதான் டவுன்லோட் பண்ண ஃபைலில் எக்ஸ்ட்ரா டூ வச்சு நேம் கொடுங்க. கொடுத்த பாஸ்வேர்டு இருக்கும், பாஸ்வேர்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. உள்ள ஃபோல்டர் இருக்கும், ஃபோல்டர் ஓப்பனில் ஒரு ஃபைல் இருக்கும், ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி டிவைஸ் மெமரி பஸ்ஸீட்ஸ் மோட்ஸ் நோட் ஃபோல்டர் இருக்கும், அதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கேரேஜில் மோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெஹிக்கிள்லேருந்து மேப் சேஞ்ச் பண்ணி பிளேங்கிற ஆப்ஷனை கொடுத்து இந்த மேப் மோட் எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.